Hi friends, நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக் பிரியாணி. எக் பிரியாணி எவ்வளவு சுலபமா சீக்கிரமா குக்கர்ல ஒரு 10 நிமிடத்துல செய்யிறது எவ்வளவு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம் சரியா? வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிறது வந்து 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ். 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கேன். நாம அதை இப்ப வந்து நல்லா வாஷ் பண்ண போறோம் தட்டல எடுத்து. நல்லா வாஷ் பண்ண போறோம். இந்த அரிசி வந்து ஊற போடுறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிரணும். ஊற போட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா வந்து இது பண்ணி கழுவ வாஷ் பண்ண கூடாது. ஏனா அரிசி வந்து உடைஞ்சி போயிடும். நல்லா ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ண ஒரு 2 or 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். இது ஊறட்ட அதுக்கு முன்னாடி நம்ம இங்க ரெடி பண்ணலாம். ஒரு கரண்டி நெய் ஊத்திட்டு அப்புறம் வந்து பிரியாணி இலை அதல கொஞ்சமா போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் பட்டை 1 கிராம் ஒரு ஏலக்காய் இது இவ்வளவு அந்த எண்ணெயில வதக்கிக்கலாம். அப்புறம் சோம்பு பெருஞ்சீரகம் சோம்பு அப்புறம் ஒரு 3 சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் நீலவாக்குல அதையும் போட்டு வதக்கிக்கலாம். உள்ளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். இனி வந்து பச்சை மிளகு போடணும். ஏற்கனவே அது எண்ணெயில் போட்டிருக்கணும் நான் மறந்துட்டேன் அதை இப்போ போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆயிலில் அந்த நெய்லேயே போட்டுட்டிங்கன்னா அந்த காரம் அழகாக இறங்கி வந்துடும். இது நம்ம போட்டு வதக்கிக்கலாம் சேர்த்துக்கலாம். இப்போ உள்ளி நல்லா சிகந்துடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் அரைச்சி வச்சுருக்கேன் அதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இனி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 கரண்டி டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த ஆயில். இனி நம்ம வந்து மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிடுச்சு. நம்ம இருக்கு தேவையான மசாலா கரம் மசாலா பெப்பர் தனியா பொடி கொஞ்சமாக மஞ்சப்பொடி கொஞ்சம் வத்தல் பொடி இது இவ்வளோத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மசாலாவும் அந்த இதோட சேர்ந்து எல்லாம் உள்ளி தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து வதங்குற அளவுக்கு வதக்கி விடலாம். நம்ம என்ன செய்யணும் தண்ணி விட போகிறோம். 1 கப்பு அரிசி எடுத்தோம் அதுக்கு 2 கப்பு அரிசி எடுத்தோம் அதுக்கு வந்து 4 கப்பு தண்ணி விடணும். 1 கப்பு அரிசினா 2 கப்பு தண்ணி. நம்ம இன்னைக்கு 2 கப்பு எடுத்தனால 4 கப்பு தண்ணி விடுறோம். இனி தேவையான அளவுக்கு தண்ணி விட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். நம்ம வந்து ஏற்கனவே வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம் அதனால பார்த்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும். அப்புறம் நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிச்சு வச்சு நம்ம அரிசியை கழுவி வடிகட்டி வச்சுருக்கோம். தண்ணி இல்லாமல் போடணும் அரிசி. அரிசி உள்ளே போட்ட பிறகு அதை நல்லா கிண்டக்கூடாது ஏன்னா அரிசி உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஷேக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 முட்டை வேக வச்சு வச்சுருக்கோம் அதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொதிச்சு வச்சு இனி மூடி போட்டு வச்சுக்கலாம். நல்ல ஹை ஃப்ளேமில் தீயை வச்சுட்டு 1 பிசில் விட்டால் போதும். லிட்ட ஒழுத்தி பார்த்து எல்லா அவையுமே போயிடுச்சு. இனி ஓப்பன் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு. இனி இதை நம்ம தட்டில் மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். ஒத்த ஒத்தையா ரைஸ் என்ன அழகாக உதிர்ந்து வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.